அப்ப பராசக்தி பார்த்தார், ஆகா என்னடா நாமங்கிறத பக்கத்துல இருக்க, ஆனா அவர் தன் கணவனை மட்டுமே கும்பிடுறாரு, ஒழிய என்னைய கும்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பராசக்திக்கு ஒரு போறாம. என்னங்க புருஷனை கும்பிட்டா கும்பிட்டு போறாரு, என்னங்க புருஷனை கும்பிட்டா நம்மளை கும்பிட்டு தானே அர்த்தம், புருஷனுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அந்த பெண்டாடி போய் சாதிக்கிறது இல்லையா, இவனுக்கு ஒரு போறாம யாருக்கு, அந்த பராசக்தி அந்த ஈஸ்வரிக்கு ஒரு போறாம. யாரு பராசக்தி? ஆதி பராசக்தி. ஆமா ஈஸ்வரி. ஒரு போறாம இருக்கா அப்படி பராசக்தி இருக்கின்ற பொழுது அந்த பிருகமணிமன் வருகிறான், பார்க்கிறான், ஆகா என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்துலடா இருக்காங்க அப்படி நினைத்து வண்டு ரூபம் எடுக்கின்றான். அப்படியே வலது பாகத்தை மட்டும் அப்படியே இதயத்தை துளைத்து வலது பாகத்தை மட்டுமே சுற்றி வருகிறான். அப்படி அந்த சுற்றி வந்த இடம் திருச்செங்கோடு அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆலய ஸ்தலம் என்பது உண்டு. அர்த்த நாடே ஆக இப்போ பார்த்தி அப்படின்னா அவன் என்ன பண்ணுற, ஏன் சக்தியை சக்தி அப்பயும் நீ சிவனை மட்டும்தான் என்னை கும்பிட, சக்தி உனக்கு பிடிக்கல, நீ சக்தியற்று போவாய் அப்படின்னு சொல்லி பராசக்தி ஒரு சாபம் கொடுக்கின்றார். அந்த சாபத்தின் காரணத்தால வேள்வி சாலையிலே சாய்கிறான். யாரு பிருகமணியன் ஆகப்பட்டவன், வேர்வை வேர்வை துளி வேள்வி சாலையிலே விட அங்கிருந்து பெரிய பூதம் என்பது கிளம்புகிறது. பிருகு என்னை அழைத்ததன் காரணம் என்ன, அதோ இருக்கின்ற பராசக்தி ஈஸ்வரி அவளை போய் இல்லாம செஞ்சிரு அழிச்சிரு சொல்லுகிறான். பெரிய மகிமா என்கின்ற ரூபம் எடுத்து அந்த பராசக்தியை முழுங்குவதற்காக போகின்ற பொழுது அதை காட்டிலையும் பெரிய ரூபம் எடுக்கிறார் வானத்துக்கும் பூமிக்கு. ஆனால் ஆவானத்துக்கும் பூமிக்கு எடுத்த அந்த பராசக்தி அந்த கரிய நிறத்தோடு வந்த அந்த பூதத்தை எடுத்து விழுங்கி விடுகிறார். விழுங்கிய காரணத்தினால அவள் மேனி கருப்பாக மாறியது. அப்படி கருப்பா மாறின காரணத்தினால அவளுக்கு கருமாரி அப்படின்னு பேர். சரியா? ஆக மொத்தத்துல ஒரு சொல் என்றால் அந்த சொல்லுக்குள் பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. அர்த்த காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஆக கருமாரி என்பவர் உற்பத்தி ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி செய்த ஒரு லீலை. இப்ப நான் கேக்குறேன், இப்படி மாறின்னு என் பேரு அதை சொல்லு, இத சொல்லிட்டு வேற பேசு. மாறியத்தான் மாறி எப்படி வந்தாலும் பூமிக்கங்க சொல்லு. மாறியம்மா ஆதிபர சக்தியாகப்பட்டவள் தான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு உருமாறி காட்சி கொடுக்கிறாள் அப்படிங்கறது தெரியும். கருமாரியா வந்தது எப்படி அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு மாரியம்மனாக வந்தது எப்படி அப்படிங்கறத கேக்குறீங்க. இப்ப மாரியம்மன் சமதக்கினி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பிறக்கப்பட்டவன் தான் பரசுராமன். இப்ப என்ன பண்றா இந்த ரேணுகா தேவி, தினந்தோறும் கையில எந்த பாத்திரமும் எடுத்துட்டு போக மாட்டான், ஆத்தங்கரைக்கு போவான். ஆத்தங்கரையில போய் பச்சை மண்ணுல குடம் செய்து அந்த குடத்திலிருந்து நீர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரேணும் சமதக்கினி முனிவர்கிட்ட கொடுத்து அன்றைக்கு சிவ பூஜை நடத்தப்பட்டது. இதுதான் வழக்கந்தோறும் நடந்துகிட்டு இருந்தது, தினந்தோறும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்றா, இங்க இருந்து போய் தண்ணி எடுக்கணும்னு போறான், இந்த கையில எந்த பாத்திரமும் இல்லையே, பச்சை மண்ணுல குடம் செஞ்சாச்சு. அப்ப குடம் செஞ்சதுக்கு அப்புறம் போய் நீர் அப்படி மோக்குற மோக்கும் தருவாயில் தண்ணீர்ல வந்து ஒரு ஆடவனுடைய நிழல் தெரிந்தது, கந்தர்வனுடைய நிழல் தெரிந்தது. நிழலை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கானே படுவாரு, எங்க இருந்தானு தெரியலையே, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே, இவ்வளவு அழகா இருக்கானே, அடாடாடா இவ்வளவு லட்சணமா, அங்க லட்சணமா அருமையா இருக்கு அப்படின்னு அப்படியா இருக்கு அப்படின்னு இவர் என்ன பண்றாரு ரேணுகா தேவி. என்ன சாமி இப்படி சொல்லிவிட்டிய, இப்ப இப்படி ஏத்தே என்னைக்காச்சும் பாத்தியா போதுமா, அவர் சொன்னா போதும். அழகு என்பது மன உள்ளம், உள்ள மட்டும்தான். ஆனா பொம்பளை ஆம்பளை அழகுன்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆமா என்னங்க, ஆம்பளை வந்து பொம்பளை அழகுன்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல ஆம்பளைக்கு ஆம்பளை, நீங்க சொன்னி வச்சிலா இதுதான் பெருசு, நீங்க சொல்றது பெருசு கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆட்ட சொல்லுங்க, நான் சொன்னதுனாலதான் அவங்க சொன்னாங்க, அது தெரியுமா உங்களுக்கு. அப்ப இந்த ஆண்டவன் இவ்வளவு அழகா இருக்கிறானேன்ற மனசுல மட்டும்தான் சொன்னா, நினைச்ச உடனே அந்த குடமாகப்பட்டது உடைந்து விட்டது. மீண்டும் பச்சை மண்ணுல குடம் செய்ய முடியல, உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன
மனசுல நினைச்ச உடனே அந்த கற்பின் தன்மை இழந்துட்டார் ரேணுகா தேவி பார்க்கிறார் சபதக்கினி முனிவர் அப்ப ஞானத்தால் பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு அப்ப நீர் இன்னும் கொண்டுட்டு வரலையே ஏன் காலதாமதம் அப்ப காலதாமதம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கறத ஞானத்தால் பார்த்த பொழுது இந்த தவறு நிகழ்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு உடனே மகனை கூப்பிடுறா டேய் பரசுராமா இங்க பாப்பா அப்படிங்கறத கூப்பிடுறாரு பரசுராமன் என்ன ஏதுன்னு கேட்கல என்னப்பா அப்படிங்கறத கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு உன்னுடைய தாயினுடைய தலையை கொய்து வர வேண்டும் வெட்டிட்டு வாடா அப்படின்றார் உடனே இவர் என்ன பண்றாரு வெட்டிட்டு வந்தறாரு தேடி போறாரு சுருக்கமா சொல்றேன் நீங்க இங்க பார்த்ததனால இல்ல இல்ல உடனே இவர் என்ன பண்றாரு தேடி போறாரு சலவை தொழிலாளி வீட்டல போய் மறைஞ்சுக்கறாங்க நாலு பேர் நாலு நல்லா கேக்குறாங்க அவங்களுக்கு தக்கவாறு பேசணும் இல்லையா கேக்குறதனால நாம பேசணும் எனக்கு கேட்காம எல்லா அப்படி வேணா நாங்களும் முடிச்சிட்டு போயிரோம் பேசுங்க சொல்லுங்க ஆமா ஆமா அப்ப இவர் தேடி போறாரு ஒரு சலவை தொழிலாளி வீட்டுல போய் மறைஞ்சுக்கிறாங்க சத்தியாகப்பட்டவள் ரேணுகா தேவி மறைஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வெட்டுப்பட வேண்டும் அவளை போய் வெட்டணும் அப்படின்ற எண்ணத்தோடு போகக்கூடிய நேரத்துல இவர் என்ன பண்றாரு நான் தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கறது யாருக்கும் தெரிய வேணாலும் மறைச்சுக்கிறாங்க கணவன் மனைவி இருவரும் அப்ப தாயாகப்பட்டவள் கட்டியிருந்த சேலைய யாருக்கிட்ட கொடுத்துட்டா சலவை தொழிலாளி மனைவி கிட்ட கொடுத்தாச்சு அதான் உங்கள்கிட்ட தான் நான் சொல்றேன் அப்ப இருவரும் மாத்தி மாத்தி சேலையை உடுத்திக்கிட்டாங்க அப்ப இந்த சேலை தானே அவங்க கட்டியிருந்தாங்க தாயாகப்பட்டவங்க நம்ம அம்மா இதுதானே கட்டியிருந்தாங்க ஒரு பதேஷ்டத்துல என்ன பண்ணிட்டாங்க இவங்க தடுத்து நிறுத்தினவங்கன்னா இவங்களையும் சேர்த்து வெட்டிடுறாரு அப்ப சலவை தொழிலாளியும் வெட்டிடுறாரு பரசுராமர் சலவை தொழிலாளி மனைவியுடைய தலையையும் வெட்டிடுறாரு தாயாகப்பட்டவங்க உள்ள இருக்கிறாங்க அவருடைய தலையையும் வெட்டிடுறாரு அப்ப மூன்று பேர்த்தையும் வெட்டிட்டு வெட்டிட்டு வந்து என்ன பண்றாரு சமதக்கினி முனிவர்கிட்ட போய் பரசுராமர் சொல்றாரு அப்பா நீங்க சொன்னது போல அம்மாவுடைய தலையை வெட்டிட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு இவர் என்ன பண்றாரு உனக்கு என்ன வர வேண்டும் நான் சொன்னதை நீ செஞ்சுட்ட உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன பொழுது உடனே மீண்டும் என்னுடைய தாய் உயிரோடு வர வேண்டும் அப்படிங்கறத கேட்கிறார் பரசுராமர் அப்படியா கையில இருந்தது பக்கத்துல இருந்தது கம்மண்டலம் அதில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து கொண்டுட்டு போய் அந்த தலையை உடலோடு ஒட்டி வைத்து நீரை தெளித்தால் உயிர் எழும்பி வந்துருவாங்க உடனே வந்தாரு கம்மண்டலத்தை எடுத்துக்கிட்டு வேகமா வர்றாரு அப்பவும் அந்த பதட்டம் நிக்கவே இல்லை என்ன பண்றாரு வேகமா கொண்டுட்டு போய் அந்த தலையோட தலையை ஒட்ட வச்சு நீரை தெளிக்கணுமே அப்படின்னு சொல்லி சலவை தொழிலாளி மனைவியுடைய தலைய தாயினுடைய உடல்ல கொண்டு போய் பொருத்திடுறாரு தாயினுடைய தலையை கொண்டுட்டு வந்து சலவை தொழிலாளி மனைவியுடைய உடல்ல பொருத்திடுறாரு மாறி மாறி தலையை பொருத்தியாச்சு நீரை தெளிச்சாச்சு உயிர் எழுப்பியாச்சு உயிர் எழுப்பி எழுந்து நிக்கிறாங்க தலை எங்க மாற்றப்பட்டது அந்த மதலையில இந்த மாட்டு இந்த மதலையில அந்த மாட்டு என்னது அந்த தலை உடல் இங்க இருக்கு தலை அங்க இருக்கு ரேணுகா தேவியினுடைய உடம்புல சலவை தொழிலாளியுடைய தலை சலவை தொழிலாளியுடைய அந்த பிண்டத்துல இந்த ரேணுகா தேவியுடைய தலை மாறி மாறி ஒட்டியாச்சு அதனால மாறியத்தான் சுருக்கமா சொல்லிட்டீங்க மாரியம்மன் இல்ல நீங்க கேட்டதுக்கு மாரியம்மன் மாற்றி மாற்றி தலையை பொருத்தப்பட்டதா மாரியம்மனாக பூலோகத்தில் மக்களுக்கு அருள் பறிக்க வேண்டும் அப்படிங்கறத அன்றைக்கு சமதக்கினி முனிவர் வந்து வரத்தை கொடுத்துட்டாரு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா தலை வந்து மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டது உடல் வேறு தலை வேறு இப்படி மாற்றி மாற்றி அமைத்ததுனால மாரியம்மன் அப்படிங்கறத சொல்லிட்டாரு யாரும் அம்மான்னு கூப்பிட்டுருப்பாரு நல்ல கேள்வியா தானே சிந்திக்க வேண்டிய மாதிரி தானே இருக்கு ரெண்டு மாறி மாறி ஓட்டியாச்சுன்னா அப்புறம் ஆறு தேங்க போடுவாரு இது கேள்வி அந்த பிள்ளையே சொல்ல வச்சிருவோம் பொண்ணு பயப்படுவானா இப்போ பார்த்தி அப்படின்னா ரெண்டு பேர் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் விக்ரமாதித்தன் கதையில் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி காட்டு வழியாக போகிறாங்க ஒரு காளியத்தா கோயில் இருக்கு அந்த காளியத்தா கோயிலில் போய் அண்ணன் சொல்றாரு என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டா என்னுடைய சிரசை அறுத்து உனக்கு காணிக்கா செலுத்திடுறேன் சொல்றா அந்த வழியில் இன்னொரு ராசா ஒருத்தர் வரா குத்தரிகள் வந்துகிட்டு இருக்காரு அவ என்ன இப்போ அந்த காளியத்தாட்ட வேண்ட தாயே எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்தா என் சிரசை உனக்கு காணிக்காக்குறேன் அதே மாதிரி அங்கேருந்து வர்றேன் வருகின்ற பொழுது இந்த பெண்ணை பார்க்குறேன் ராஜா அந்த அண்ணன் கேட்குறேன் உன் பொண்ணை எனக்கு தங்கச்சி எனக்கு கட்டிக்குடி அப்படின்றேன் சரி கட்டித்தரேன் அப்படின்ற பார்த்தா லட்சணமா என்ன மாதிரி கொஞ்சம் அழகா அவர் ரொம்ப அழகாக இருந்திருக்காரு ஏன்டா ஆ